அக்கிரமங்கள் விருகட்டும், அநியாயங்கள் தழைக்கட்டும், கொலைகள் கொழிக்கட்டும், கொள்ளைகள் ஜெயிக்கட்டும், கலெக்ஷன் குவியட்டும், கல்லா கட்டட்டும், நல்லானான் இருந்தா அள்ளித்தன் திருவின் பரம்பூர் உள்ளே பொண்டாட்டி பேர்ல 20 கிரவுண்ட் இடம் வாங்குறாரா? அவரு வெறும் போலீஸ். நீங்க ஏட்டு. அவரு ஒரு ஓடு வாங்கினவரை ஊர் அடிச்சு உலையில ஓடுறப்ப 3 ஓடு வாங்கின நீங்க முட்டுச்சந்தில் கூட இடம் இல்லைன்னா எப்படிங்க வாங்கணுங்க? நீ பக்கத்தில் வந்து நின்னாலே நான் பள்ளத்தில் விழுந்துடுறேன். டி வாங்குவேண்டி வாங்குவோம். சேவிங் பண்ணி பண்ணாமல் போப்போம். காசு வந்து காசு இல்லை சார். இருக்கிறத அவட்ட கொடுத்து போவோம். பாப்பா ஏ உனக்கு என்னப்பா? ஏ அவனை ஓரங்கட்டில் வரங்களே சார். பேப்பரில் வச்சுருக்கேன் சார். எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. அது எங்களுக்கு தெரியும். சாவி வேணும்னா 500 கொடுத்து போகிறேன் சார். 400 சார் இருக்குது. இல்லை என்னடா உங்கள் அப்பா வட்டி கொடுத்த மாதிரியே வசூல் பண்ணுறான். 100 கம்மியாக இருக்கான். பரவாயில்ல சாவி எடுத்துக்கணும் சார். இருந்தாங்க சாவி. ஏல ஏல என்ன பண்ணிட்டு இருக்க? உன் லீலைகளை பூரா படம் எடுத்துட்டு இருக்கேன். எடுத்து நான் சொன்னேன். நீ செஞ்சனா அம்மா கிட்ட போய் அப்பா உள்ள கஷ்டப்படுறாருன்னு போட்டு காமிப்பேன். அப்படி இல்லைனா அதிகாரிகள்ட்ட போட்டு காமிப்பேன். ஏ கோபாலு சார் பார்த்தீங்களா அன்னைக்கு என் பொண்டாடி சொன்னேன் புள்ளைய பத்து கொடுத்தா தொல்லையை பத்து கொடுத்துருக்கான். நம்மளை பிடிச்சி கொடுக்குற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். விடுங்க சார் எல்லா பிள்ளையும் அப்படித்தான். வசூலை பாருங்க சார். ஏல உனக்கு இப்போ என்ன வேணும்? காசு வேணும். 10 விசா தர முடியாது. முதல்ல இடத்த காலி பண்ணு. பெத்த பிள்ளைகிட்ட போய் சொல்லாதியா இன்னைக்கு எவ்வளோ கலெக்ஷன் ஆச்சு எனக்கு தெரியும். ஏன் பங்க கொடுத்துரு? பங்க இது என்ன உங்கள் பாட்டம் சொத்தா? ஒரு மணி நேரம் வந்து நின்று பாருல. அடியிலேருந்து முடி வரைக்கும் எரியும். ஒன்றுக்கு இருக்கும்போது முக்கணும். அப்போ தெரியும் அந்த வழி. எதை பார்க்க என்னென்ன பார்க்க? அவங்களுக்கும் எங்களுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. அவங்க வண்டி நின்னதுக்கப்புறம் வாங்குவாங்க. நாங்கள் வண்டியை நிறுத்தி வாங்குவோம். ஒரு வித்தியாசம் இருக்கே. என்ன? அவங்க யூனிஃபார்ம் போடாமல் பிச்சை எடுக்கிறாங்க. யூனிஃபார்ம் போட்டு பிச்சை எடுக்கிறேன். தப்பு தாமல? உன்னை பிள்ளைய பார்த்தது தப்பு தாமல? அது 20 முடிவு வச்சுக்கணும். நாளைக்கு எனக்கு பிறந்த நாள். 21 அதுதான் காசு கேட்குறேன். இல்லை பிறந்த நாள் கொண்டாடுறவன் சொந்தமாக சம்பாதிச்சு கொண்டாடணும்ல. அதை விட்டுட்டு அப்பன்ட்ட காசு வாங்கியால கொண்டாடுவேன். ஆனால் ஒன்று மட்டும் சொல்ல கேட்டுக்க. இந்த யூனிஃபார்ம் நான் போட்டிருக்கிற வரைக்கும் தான் உனக்கு மரியாதை. அதை மட்டும் நான் கலட்டிட்டேன்னு வையே ஒரு நாய் கூட உன்னே காலை கிளப்பி மோளாது. பார்த்துக்க. குறிப்பிட மாட்டேன். தெட்டச்சோறு உடம்புல ரத்தம் ஓடுதா இல்லை கூவம் ஆறு ஓடுதா? என் மூஞ்சிலே முழிக்காத நிறைய இப்படி எல்லாம் கொப்பையும் உன்னை திட்டிருப்பானே. எப்படிரா இன்னும் என்னடா தாய்மொழியில் கூட கலப்படம் இருக்கும். ஆனால் 500 வருஷமாக தகப்ப மொழி ஒரே மொழி தான். என்ன எல்லாம் உருவத்துலேயும் பேர்லேயும் வெவ்வேறையாக இருக்காங்க. இந்த அப்பங்களே இப்படி தான்டா நன்றி கேட்ட பயிருக்கு. அவங்க மட்டும் என்ன போறக்கும்போது அப்பனுங்களை அவள் பிறந்தாருங்க. நம்ம தானே ப்ரொமோஷன் கொடுத்தோம். நம்ம மட்டும் போறக்கலன்னு வைங்க சந்து சந்து கேவலப்பட்டுருப்பானுங்க. டே எல்லா அப்பங்களும் மயங்களை ஃப்ரெண்ட்ஸாக பார்த்தாங்கன்னு வச்சுக்கங்க. நம்மலாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதெல்லாம் அர்த்தமே இல்லாமல் போயிடும். அவங்க எப்படி இருக்கனால தான்டா நம்ம எப்படி இருக்கான். குடிக்கிற நேரத்தை பொரியாவை பற்றி பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கடா. குட்டி கும்பி பிறந்தாலும் கொண்டாடுண்டா. சரி பர்த்டே பேபி சாவியை கொடு. நம்ம சாவியை பிறந்ததே குடிக்கத்தேன். பிறந்த நாள் எதுவுமே குடிக்கலாம். எப்படி இங்கேயே வெயிட் பண்ணுங்க. நான் புட்டி பாலோட வரேன். அப்பா நான் காலேஜ் போயிட்டு வரேன். சரி போயிட்டு வாமா. பார்த்துப்போ பெத்த அப்ப முஞ்சோ கூட பார்க்காத ஒரு பொம்பளை பிள்ளையை பற்றி வச்சுருக்கையா. ரொம்ப சந்தோஷம். என்ன உண்டு செய்யுளி உண்டு சேதாரம் இல்லை. ஏனுங்க என்னம்மா என்னடி கூப்பிட்டியா? மாப்பிள்ள ஐடியில் வேலை பார்க்குறாரு. அவருக்கு 5 என் தங்கச்சிக்கு 50 ரெடி பண்ணிடுங்க. ஏண்டி அழகாக இருக்கிறதுக்காக ஒன்றை தான் கல்யாணம் பண்ணேன். அதுக்காக உன் 5 தங்கச்சியும் நான் தான் கிடையாதுமா. உன் அப்ப ஒருத்தர் இருக்கானே அவன் எதுக்கு இன்சியலு கோவஞ்சோ? ஏன் கடன் உன் பணி செய்து கிடக்குறது தானே. அவன் சாவி எங்க வச்சிடல தான் இருக்கும். குடிக்கவே கூடாதா தலையெல்லாம் வலிக்குது. ராவன் குடிச்சா வலிக்க தான் செய்யும். இனிமே மிக்ஸ் பண்ணி குடிப்போம். யோ மீச என்னையா சாவியை காணா? என்னையா வண்டியை காண சாவியை தேடிக்கிட்டு தர்ற? என்னது வண்டியை காணுமா? ஆமையா பயில பாரியா. எங்க மீச உன் பையன் காட்டும். யோ ஓம் பயில பாரியா. இருவியா ஓம் பயிலையா பாரு. ஏன் பயிலையா? இது என்ன ரசீது வருது? என்னையா யாரும் ஸ்டேஷனுக்கு போலையா? வண்டியே காணமையா. வண்டியே காணமா? என்னாச்சு? என் மோவன் பிறந்தனால ஏட்டையை மோவன் கொண்டாடிருக்கான். நல்லதானயா என் வண்டி அடவுச்சு கொண்டாடிருக்கானுவேன். இதுக்குத்தான் பொம்பளை பிள்ளைய பக்கணுங்கிறது. செய்கூலி உண்டு சேதாரம் இல்லை. இன்னைக்கு யாருக்கடா பிறந்தனால? எந்த கடையில் இடமானு வச்சிருக்காங்க காட்டு. இதை வச்சு ஒரு பையன் எங்கள் அப்பா செத்து போயிட்டான்னு சொல்லி பணம் வாங்கிட்டு போச்சு. அவங்க அப்பா சாவலை. அந்த பையன் அவங்க அப்பனை கொன்னுட்டான். அந்த ஆள் தலையை தனியாக எடுத்து ரத்தம் சொட்ட சொட்ட பைக்கில் எடுத்துகிட்டு போயிருக்கான். அந்த பைக்குக்கு நீ பணம் கொடுத்துருக்க. அரே பகவான் நீ என்ன பண்ணுற? ஒரு 25,000 பணமும்
அந்த பைக்கினுடைய சாவியையும் கொடு. அந்த பைக்கில் இருக்கிற தடயத்தெல்லாம் நாங்கள் நல்லா அழிச்சிடணும். ஏய் யோசிக்காத, அப்புறம் வருத்தப்படுவே. என்னையா நீ சொல்றது? சின்ன பிள்ளைங்களும் கேட்க மாட்டேங்குது, சேட்டும் கேட்க மாட்டேங்கிறான். வா கோர்ட்டுக்கு போ, ஜட்ஜா அது கேட்கிறாரப்ப. இல்லை இல்லை, வேண்டாம் வேண்டாம், இதாங்க இதாங்க ஒன் டைம் எண்ணிட்டு. யோ இருதயம், நீ பாட்டுக்கு இதை மாச கணக்கில் சேர்த்துடக்கூடாது. இது என் பையன் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கொடுத்தது. யோ வசூல் லிஸ்ட்டை சொல்கிறேன் கேட்டுக்க. கையேந்து வேணும் வசூல், பியூட்டி பார்லர், பிராத்தல் வகைரா, மசாஜ் சென்டர், கிளப்பு, ஒயின் ஷாப்பு, பாரு, ரியல் எஸ்டேட்டு, வட்டி, பஞ்சாயத்து, லார்ஜு, மார்க்கெட்டு, திருட்டி விசிடி வகைரா உள்பட சேட்டுக்கிட்ட வாங்கினா 25,000. யோ இதே நாம வர்றதுக்குள்ள நியூஸ் வந்துருச்சு. ஆமா, ஸ்காட்லாண்ட் யார்டு போலீஸை விட நம்ம ஆளுக்கு தான் கில்லாடின்னு இவரை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்களாம். அவ்வளவு சீக்கிரம் தடயத்தை அழிக்க முடியாது சார். என்ன, நாங்கள் ரெண்டு பேரும் வீட்டை விட்டு ஓடியாந்துட்டீங்களா? ஆமாம் சார். நீ வேற ஜாதி, அவள் வேற ஜாதி, வீட்டில் ஒத்துக்கலையாக்கும். ஏண்டா நீங்கள் கொழுப்படுத்து போய் கோர்த்துக்கிட்ட அளவிங்க, அவங்க கொளுத்துல எரிக்கிறேன்னு அளவாங்க, பப்ளிக்கில் பஸ்ஸில் ஒரு 10 மண்டையை உடைப்பீங்க. நாங்கள் பாதுகாப்பு கொடுக்கணும்னு ரோடு ரோடாக அலையணும். மனித வெடிகுண்டை விட மோசமானவங்க இந்த காதல் பண்ணுறவங்க தான். அவனாவது உடம்புல வெடிகுண்டை கட்டிக்கிட்டு ஒருத்தனை கட்டிப்பிடிச்சா ஒரு 10 சேரன். ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் கட்டிப்பிடிச்சா ரெண்டு ஊர் அறியும்டா சார். போலீஸ் ஸ்டேஷன் போனால் கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு சொல்லி என் ஃப்ரெண்டு தான் சார் பஸ் ஏற்றி விட்டான். உன் ஃப்ரெண்டு பேர் என்ன? சசிகுமார் சார். சசிகுமாரா? கூட சமுத்திரக்கணி ஒருத்தன் சுற்றுவானே, ரெண்டு பேரும் சேர்ந்து ஊர் ஊராக போய் காதல் ஜோடியில் சேர்த்து வைப்பாங்களே, ரெண்டு பேரும் சேர்த்து ரிமாண்ட் பண்ண சொல்லுங்க. எவரோட காசு வச்சிருக்க? 2,000 தான் சார் வச்சுருக்கேன். கேட்றா வெளியே. காவல்தன் கடமையை செய்கிறது. இந்தா இதை வச்சுக்கிட்டு ஊர் போயிச்சாரு. 15 கழிச்சு வருவேன். இப்படியே விட்டா நீங்க வேற ஸ்டேஷன்ல அனுப்பிங்க. உடனே பண்ணுங்க. 15 உங்க காதல் என்ன ஆகுது ஏதாவதுன்னு நான் பாக்குறேன். இந்த பொண்ணை போத்தனாப்புல எடுத்துருப்போம். இந்த சிங்கம் 3 பார்த்து அசோக் பில்லர்ல இருக்கிற 4 சிங்கமும் சல்யூட் அடிக்க போகுது. நான் என் கடமையை தானே செஞ்சேன். எதை கடமைன்னு சொல்றாரு? 1,000 திருப்பி கொடுத்தாருல்ல, அதைத்தான். ஆமா, இந்த மாசம் வசூல் எவ்வளவு? ரொம்ப டல்லா இருக்கு. ஆமா, 1 ரூபாய். என்னமோ இந்த மாசம் நம்புகள் நாராயணனை தான் நம்பியிருக்கோம். இறைவா, எல்லாரும் வாழ்க்கையும் உன் கையில் இருக்கு. என் வாழ்க்கை என்னவோ இந்த ஸ்டேஷனை நம்பித்தான் இருக்கு. காவல் நிலையாய நம்ப. எழுத்து வீட்டுக்கார கொண்டாட்டி மூஞ்சில் மூச்சதுக்கு இவ்வளோ எஃபெக்டா? கூட்டத்தையே காணும். இன்னும் அவெல்லாம் எப்படித்தான் உயிரோடு இருக்கானோ. அண்ணா எனக்கு 18 டோக்கன் தானே போயிருக்கு. என்னடா வர வர தப்பு பண்ற, கம்மியாயிட்டாயோ? நீ இது தனியாக டோக்கன் போடா. இல்லைண்ணே அண்ணே, உங்களை மாரி டேஸ் இல்லை, ஒரு தூசு கூட சேதண்ணே. டோக்கன் நம்பர் 1. வணக்கம் ஐயா. நகை திருட்டு போச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன். 1 ஆகுது, ஒன்றுமே நடக்கலைங்க. எப்படி நடக்கும்? 6 கூட தீனி போட்டாதான் எழுந்திரிச்சு நடக்கும். எத்தனை பவுனு? 10 சரி, ஒரு 10,000 கூட. 10,000? இன்னைக்கு உன் நகையோட மதிப்பே 2,00,000. 10,000 எழுதுனாக்க நகையும் கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது. இந்தாங்க ஐயா. அஞ்சாதேதி வா. சரி சரி ஐயா. 8 உனக்கு 10 கழிச்சு வா. 12 கள்ளக்காதுக்கெல்லாம் கம்ப்ளைண்ட்டு. போ. 20 வா. போ. என்னடா டோக்கன் கொடுக்கலையா? இல்லைண்ணே, டீ குடிக்க வந்தேனே, ரேஷன் கார்டு மறந்து வச்சுட்டு போயிட்டேனே. ஓ அவனா நீ? ஒரு 1,000. அண்ணே புது கார்டு இல்லைண்ணே. ஏன் கார்டுண்ணே? உன் கார்டுக்கு தான் 1,000, புது கார்டு ஃப்ரீ தான். அண்ணே என்னண்ணே இலவச சட்ட உதவிமையின் போர்டு வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் காசு கேட்குறீங்க? போர்டு தான் இலவசம். நான் இலவசம் கிடையாது. 1 ரேஷன் கடையில் அரிசி, பருப்பு, ஜீனி, மணல்லாம் எவ்வளோ வாங்குவ? 1,000 வாங்குவேண்ணே. ஒன்று வாங்கினா எவ்வளவு? 8,000. 2 16,000 ஆயிரும்ண்ணே. ஆ அப்போ 5,000 தான் கேட்குறேன். இந்த கையில் காசு, இந்த கையில் கார்டு. கார்டு வேணுமா வேணாமா? வேணும். காசு கொடு. உங்களுக்குலாம் ஃப்ரீயாக கொடுத்தா அதோட வேல்யூ தெரியாரா? அதுதான் காசு வாங்கி கொடுக்குறது. இன்னெல்லாம் பத்திரமா வச்சுப்பேன்ல, எடுத்துகிட்டு போ. ரேஷன் கார்டை 2 தான் யூஸ் பண்ணுறாங்க, ஒன்று ஜாமீன் எடுக்கிறதுக்கு இல்லை அடகு வைக்கிறதுக்கு. இது நம்ம கட்டிங்க, இது ஸ்டேஷன் கட்டிங்க. 5 லேட்டாக தான் ஜல்லிட்டு அடிப்பீங்க. எனக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக எல்லாம் பணம் படுத்துகிற பாடு. வாயா வசூல் சக்கரவர்த்தி, உனக்காக தாயா கண்ணை முடாமல் காத்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு எவ்வளோ வந்தாலும் பத்தாது. கலெக்ஷனை மட்டும் பார்க்காம காரியத்தையும் பாருங்கள். எத்தனை கேஸ் பெண்டிங்கில் நடக்கு? பப்ளிக் கொண்டு வர கேஸை பெண்டிங்கில் வைக்கிறது உனக்காகத்தானே. உன் கேஸை முடிக்கலன்னா வசூல் பாதிச்சிருமே. ஆ இதையே சொல்லுங்கள், காசு தான் மூவ் ஆகுது, கேஸ் எங்கே மூவ் ஆகுது? ஆனால் அது கிடைக்கட்டும். விடு, 2 பைக்கு தான் திருண்ண, 3 பைக் கேட்குறேன் தலைவா. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஏய் இந்த மாதம் கேஸுக்கு நீ தானாடா, என்னை தாண்டி தானடா வந்திருப்ப. 1 சொல்லிடக்கூடாது, முடிச்சிருப்பேன்ல. அவன் கேஸை விடு, நீ பணத்தை அடியா. கலெக்ஷன்லேயே கண்ணா இருங்க,
எம்பிட்டு வாங்கினாலும் வழக்கில் முடி வளர போகிறதில்லை. சார்த்தா தூட்டி பார்க்குற அழகா பாரு, இதுக்கு சம்பளம் கிம்பளம் எவ்வளோ நேரமா எழுப்பு. நான் நிம்மதியாக தூங்குற இடமே போலீஸ் அது பொருட்களே உனக்கு வீட்டில் கில்லி வீட்டில் என்ன நைட் டியூட்டியா? அங்கே ரிட்டையர் ஆகி 6-7 வருஷம் ஆச்சியா, அந்த வகுத்தறிச்சல இங்கேயா வந்து கிளப்புற? அப்புறம் அடிக்கடி கீ வீட்டுக்கு போகிற? இந்த மாதிரி தான் பல பேர் தர்றாங்க.